ஹலோ வியூஸ், இன்றைக்கி நம்ம ஹெக்ஸகனில் அடுப்புங்கிற சமையலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீல் மேக்கர் கிரேவி. டெலிஷியஸ் நம்பர் ஒன் மீல் மேக்கர் கிரேவி. இந்த கிரேவி ஒயிட் கிரேவின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் நம்ம மிளகாப்பொடி சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஒரு தடவை சமைச்சிட்டோம்னா பூரி, சப்பாத்தி, இட்லிக்கு வெறுவாயில் கூட வந்து இந்த கிரேவியை வந்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ வந்து டெலிஷியஸாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒவ்வொரு வகையில் மீல் மேக்கரில் வெரைட்டிஸ் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா, மீல் மேக்கர் ஒரு கப், கசகசா 2 டீஸ்பூன், தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சது, பெரிய வெங்காயம் 4, பூண்டு 5 பல்லு பூண்டு, இஞ்சி 1 துண்டு, 8 பச்சை மிளகாய், காரம் அதிகம் வேணும்னா 10 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம், சோம்பு வந்து 1 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, கல்பாசி 2, ஜாதிபத்திரி கொஞ்சம், 3 தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்க்க வேணான்னு நினைக்கிறவங்க 1/2 டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. அதை மோராக வந்து கடைஞ்சி வந்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் அடித்து தண்ணியாக மோராக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் 3 ஸ்டெப் நம்ம செய்யணும். ஒன்று வந்து என்னென்னா, தக்காளி இருந்ததுன்னா தக்காளி போடுறதா இருந்தால் தக்காளியை நல்லா எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக குட்டி குட்டியாக தக்காளியை நறுக்கி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா வதக்கிடணும், ஏன்னா பச்சை மாடு சுத்தமாக இருக்கக்கூடாது. வதக்கிடணும், சுருளை சுருளை வதங்கிடும். வதங்கினோடனே அந்த தக்காளி வதங்கி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்தோடனே அதை எடுத்து ஒரு இதில் வந்து வச்சுக்கணும். அது வந்து அதுக்கப்புறம் அது பிரிப்பிரியாக திருகி 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 இருக்கும், ஏன்னா பேஸ்ட்டு ஃபார்மெட்டில் வராமல் திருகி திருகி இருக்கும். ஆனால் புளிப்பு ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டோம்னா இறங்கிடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வதக்கிட்டு தனியாக எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. இது வந்து 1st ஸ்டெப். நம்பர் 2 வந்து என்னென்னா, நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதில் இந்த மீல் மேக்கரை உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். 3 டீஸ்பூன் சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்தோடனே இந்த மீல் மேக்கரை ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. சூடு பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப நம்ம கையில் வந்து பிசையணும். நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறோம். கீழே போனோடனே வெறும்னே மீல் மேக்கர் மட்டும் அப்படியே இருக்கும், அதை அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு ஒரு வானிலையை வச்சு 2 ஸ்பூன் தண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, வதக்கி பிழிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து இந்த வடச்சட்டியில் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்குனீங்கன்னா ஏற்கனவே இப்படி பிழிஞ்சதுனால கொசு கொசான்னு போன அந்த மீல் மேக்கர் வந்து என்னாகணும், இப்போ வறக்க ஆரம்பித்தோடனே அப்படியே அழகான ஒரு ஷேப்புக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து ப்ரௌனிஷாக வந்து கிறிஸ்பியாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது 2nd ஸ்டெப். 3வது என்னென்னா, தேங்காய், கசகசா, பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி இத்தனையும் பச்சையாக அரைக்கணும். என்னென்ன பொருள் நான் சொன்னோ அத்தனையும் பச்சையாக அரைக்கணும். பச்சையாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு ஒயிட் கலரில் வரும். இதுதான் வந்து கிளைமேக்ஸ். இந்த ஒயிட் கலராக இருக்கக்கூடிய பேஸ்ட்டு பார்க்கவே நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். ஏன்னா தேங்காயும் பச்சை மிளகாயும் தானே போட்டிருக்கோம். அதனால் என்னென்னா, சோம்பு சேர்த்துருக்கோம், பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கசகசாவும் சேர்த்து அரைச்சோன்னு என்னென்னா மட்டன் டேஸ்ட்டுக்கு இது ஒயிட் கலர் கிரேவியாக வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து கசகசாவை தேங்காயோடு சேர்த்து அரைச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் பாதாம் பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு வடச்சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு நீங்கள் இங்கே இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா கிரேவி, அந்த கிரேவியை வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப நீங்கள் பாயில் வாட்டரில் போட்டு அதை பிழிஞ்சு வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா மீல் மேக்கர், அந்த மீல் மேக்கரை அடுத்து இதில் போட்டு கொதிக்க விடுங்க. மறுபடியும் ஏற்கனவே வந்து பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரு தனியே இல்லாமல் இருக்க மீல் மேக்கர் என்ன பண்ணும்னா அந்த கிரேவியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த மீல் மேக்கருக்குள்ளே போகிறப்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, கடைசியாக நீங்கள் வந்து தக்காளியை வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தக்காளியை வந்து அதில் போட்டு 2 கலர் கலரணும். ரொம்ப வந்து ஏற்கனவே வந்து வதக்கிட்டீங்க, நல்லா அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, பச்சை வாடையெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் அதில் போட்டு கலக்கிட்டிங்கன்னா 2 கொதி மட்டும் விடுங்க, இறக்கிடுங்க. இல்லைன்னா தக்காளியோட கலர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இப்படி பண்ணலாம். இப்போ தக்காளி வேணான்னு நினைக்கிறவங்க 1/2 கப்பு தயிர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 1/2 கப்பு தயிரை வந்து அப்படியே வந்து அடித்து மோராக்கி அந்த மோரை வந்து இந்த கிரேவியில் வந்து உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் அழகு ஒயிட்டில் வந்து வரும்.
இப்போ தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், மோர் ஊற்றுறீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். ரெண்டு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு வைக்கிறப்போ கரண்டியில் எடுத்து சாப்பிட்றலாம், அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பையும் அந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தயிரை ஊற்றிட்டு பாதாம் பருப்பையும் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான டெலிஷியஸான ஃபுட்டு வரும். இது எப்போ போடணும்னா, கசகசா நீங்கள் சேர்க்கலைன்னா பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி பழம் நீங்கள் சேர்க்கலைன்னா மோர் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்கேன், தக்காளி சேர்த்தும் கிரேவி செய்யலாம். தக்காளியை நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அரைக்கப்பு மோரை ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். மோரை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக வரும் கிரேவி. தக்காளி விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ரெட்டு டின்ச்சு வந்து தெரியும். ஆனால் ரெண்டு கிரேவியுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நல்ல குருமா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மீல் மேக்கர் போட்டிங்களோ அப்போயே குழம்பு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொன்னேன் நான், அது கெட்டிப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியை இறக்க போடுற, தக்காளி ஊற்றின ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடணும். இறக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து டேஸ்டியான மீல் மேக்கர் குருமா ரெடி. இந்த மீல் மேக்கர் குருமா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்பர் ஒன் குருமான்னு சொல்கிறது காரணம், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோ டெலிஷியஸான மீல் மேக்கர் குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ குட் டே. ஹலோ வியூஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் அடுப்புங்கிற சமையலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீல் மேக்கர் கிரேவி, டெலிஷியஸ் நம்பர் ஒன் மீல் மேக்கர் கிரேவி. இந்த கிரேவி ஒயிட் கிரேவின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் நம்ம மிளகா பொடி சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஒரு தடவை சமைச்சிட்டோம்னா பூரி, சப்பாத்தி, இட்லிக்கு, வெறுவாயில் கூட வந்து இந்த கிரேவியை வந்து சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ வந்து டெலிஷியஸாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒவ்வொரு வகையில் மீல் மேக்கரில் வெரைட்டிஸ் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா மீல் மேக்கர் ஒரு கப், கசகசா ரெண்டு டீஸ்பூன், தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சது, பெரிய வெங்காயம் நாலு, பூண்டு அஞ்சு பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, எட்டு பச்சை மிளகாய், காரம் அதிகம் வேணும்னா பத்து பச்சை மிளகாய் வச்சுக்கலாம், சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன், பட்டை ஒன்று, கிராம்பு ரெண்டு, கல்பாசி ரெண்டு, ஜாதிபத்திரி கொஞ்சம், மூணு தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்க்க வேணான்னு நினைக்கிறவங்க அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க, அதை மோராக வந்து கடைஞ்சி வந்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் அடித்து தண்ணியாக மோராக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் மூணு ஸ்டெப்பு நம்ம செய்யணும். ஒன்று வந்து என்னென்னா, தக்காளி இருந்ததுன்னா தக்காளி போடுறதா இருந்தால் தக்காளியை நல்லா எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக குட்டி குட்டியாக தக்காளியை நறுக்கி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா வதக்கிடணும், ஏன்னா பச்சை மாடு சுத்தமாக இருக்கக்கூடாது, வதக்கிடணும், சுருளை சுருளை வதங்கிடும். வதங்கினோடனே அந்த தக்காளி வதங்கி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்தோடனே அதை எடுத்து ஒரு இதில் வந்து வச்சுக்கணும். அது வந்து அதுக்கப்புறம் அது நீங்கள் பிரிப்பிரியாக திருகி 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 இருக்கும், ஏன்னா பேஸ்ட்டு ஃபார்மெட்டில் வராமல் திருகி திருகி இருக்கும். ஆனால் புளிப்பு ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டோம்னா இறங்கிடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வதக்கிட்டு தனியாக எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்பர் டூ வந்து என்னென்னா, நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதில் இந்த மீல் மேக்கரை உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும், மூணு ஸ்பூன் மூணு டீஸ்பூன் சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்தோடனே இந்த மீல் மேக்கரை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்துக்கோங்க. சூடு பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப நம்ம கையில் வந்து பிசையணும். நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறோம். கீழே போனோடனே வெறும்னே மீல் மேக்கர் மட்டும் அப்படியே இருக்கும், அதை அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு ஒரு வாணலியை வச்சு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, வதக்கி பிழிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து இந்த வடைச்சட்டியில் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்குனீங்கன்னா ஏற்கனவே இப்படி பிழிஞ்சதுனால கொசு கொசான்னு போன அந்த மீல் மேக்கர் வந்து என்ன ஆகணும், இப்போ வறக்க ஆரம்பித்தோடனே அப்படியே அழகான ஒரு ஷேப்புக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து ப்ரௌனிஷாக வந்து கிறிஸ்பியாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப். மூணாவது என்னென்னா, தேங்காய், கசகசா, பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி இத்தனையும் பச்சையாக அரைக்கணும். என்னென்ன பொருள் நான் சொன்னோ அத்தனையும் பச்சையாக அரைக்கணும். பச்சையாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு ஒயிட் கலரில் வரும், இதுதான் வந்து கிளைமேக்ஸ். இந்த ஒயிட் கலராக அரைக்கக்கூடிய பேஸ்ட்டு பார்க்கவே நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். ஏன்னா தேங்காயும் பச்சை மிளகாயும் தானே போட்டிருக்கோம், அதனால் என்னென்னா சோம்பு சேர்த்துருக்கோம், பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி
எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கசகசம் சேர்த்து அரைச்சோன்னு என்னென்னா மட்டன் டேஸ்ட்டுக்கு இது ஒயிட் கலர் கிரேவியாக வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து கசகசாவை தேங்காயோடு சேர்த்து அரைச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் பாதாம் பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு நீங்கள் இங்கே இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா கிரேவி, அந்த கிரேவியை வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப நீங்கள் பாயில் வாட்டரில் போட்டு அதை பிழிஞ்சு வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா மீல் மேக்கர், அந்த மீல் மேக்கரை அடுத்து இதில் போட்டு கொதிக்க விடுங்க. மறுபடியும் ஏற்கனவே வந்து பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரு தனியே இல்லாமல் இருக்க மீல் மேக்கர் என்ன பண்ணும்னா அந்த கிரேவியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த மீல் மேக்கருக்குள்ளே போகிறப்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, கடைசியாக நீங்கள் வந்து தக்காளியை வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தக்காளியை வந்து அதில் போட்டு ரெண்டு கலர் கலரும் ரொம்ப வந்து ஏற்கனவே வந்து வதக்கிட்டீங்க நல்லா, அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, பச்சை வாடையெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் அதில் போட்டு கலக்கிட்டிங்கன்னா ரெண்டு கொதி மட்டும் விடுங்க, இறக்கிடுங்க. இல்லைன்னா தக்காளியோட கலர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இப்படி பண்ணலாம். இப்போ தக்காளி வேணான்னு நினைக்கிறவங்க அரை கப்பு தயிர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அரை கப்பு தயிரை வந்து அப்படியே வந்து அடித்து மோராக்கி அந்த மோரை வந்து இந்த கிரேவியில் வந்து உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் அழகு ஒயிட்டில் வந்து வரும். இப்போ தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், மோர் ஊற்றுறீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். ரெண்டு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு வைக்கிறப்போ கரண்டியில் எடுத்து சாப்பிட்றலாம், அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பையும் அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தயிரை ஊற்றிட்டு பாதாம் பருப்பையும் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான டெலிஷியஸான ஃபுட்டு வரும். இது எப்போ போடணும்னா, கசகசா நீங்கள் சேர்க்கலைன்னா பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி பழம் நீங்கள் சேர்க்கலைன்னா மோர் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்கேன், தக்காளி சேர்த்தும் கிரேவி செய்யலாம். தக்காளியை நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அரை கப்பு மோரை ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். மோரை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக வரும் கிரேவி. தக்காளி விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ரெட் டிஞ்ச் வந்து தெரியும், ஆனால் ரெண்டு கிரேவியுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நல்ல குருமா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மீல் மேக்கர் போட்டிங்களோ அப்போயே குழம்பு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொன்னேன் நான், அது கெட்டிப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியை இறக்க போடுற, தக்காளி ஊற்றின ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடணும். இறக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து டேஸ்டியான மீல் மேக்கர் குருமா ரெடி. இந்த மீல் மேக்கர் குருமா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்பர் ஒன் குருமான்னு சொல்கிறது காரணம், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோ டெலிஷியஸான மீல் மேக்கர் குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ குட் டே. ஹலோ வியூஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் நடுப்புங்கிற சமையலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீல் மேக்கர் கிரேவி, டெலிஷியஸ் நம்பர் ஒன் மீல் மேக்கர் கிரேவி. இந்த கிரேவி ஒயிட் கிரேவின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் நம்ம மிளகாப்பிடி சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஒரு தடவை சமைச்சிட்டோம்னா பூரி சப்பாத்தி இட்லிக்கு வெறுவாயில் கூட வந்து இந்த கிரேவியை வந்து சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ வந்து டெலிஷியஸாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒவ்வொரு வகையில் மீல் மேக்கரில் வெரைட்டிஸ் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா, மீல் மேக்கர் ஒரு கப், கசகசா ரெண்டு டீஸ்பூன், தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சது, பெரிய வெங்காயம் நாலு, பூண்டு அஞ்சு பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, எட்டு பச்சை மிளகாய், காரம் அதிகம் வேணும்னா பத்து பச்சை மிளகாய் வச்சுக்கலாம், சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன், பட்டை ஒன்று, கிராம்பு ரெண்டு, கல்பாசி ரெண்டு, ஜாதி பத்திரி கொஞ்சம், மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்க்க வேணான்னு நினைக்கிறவங்க அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க, அதை மோராக வந்து கடைஞ்சி வந்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் அடித்து தண்ணியாக மோராக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் மூணு ஸ்டெப்பு நம்ம செய்யணும். ஒன்று வந்து என்னென்னா, தக்காளி இருந்ததுன்னா தக்காளி போடுறதா இருந்தால் தக்காளியை நல்லா எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக குட்டி குட்டியாக தக்காளியை நறுக்கி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா வதக்கிடணும், ஏன்னா பச்சை மாடு சுத்தமாக இருக்கக்கூடாது, வதக்கிடணும், சுருளை சுருளை வதங்கிடும். வதங்கினோடனே அந்த தக்காளி வதங்கி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்தோடனே அதை எடுத்து ஒரு இதில் வந்து வச்சுக்கணும். அது வந்து அதுக்கப்புறம் அது நீங்கள் பிரிப்பிரியாக திருகி 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 இருக்கும், ஏன்னா பேஸ்ட்டு ஃபார்மெட்டில் வராமல் திருகி திருகி இருக்கும். ஆனால் புளிப்பு ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டோம்னா இறங்கிடும்.
அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வதக்கிட்டு தனியாக எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்பர் டூ வந்து என்னென்னா, நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் இந்த மீல் மேக்கரை உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். மூணு டீஸ்பூன் சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்தோடனே இந்த மீல் மேக்கரை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. சூடு பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப நம்ம கையில் வந்து பிசையணும். நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறோம். கீழே போனோடனே வெறும்னே மீல் மேக்கர் மட்டும் அப்படியே இருக்கும். அதை அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு ஒரு வானலியை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, வதக்கி பிழிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து இந்த வடைச்சட்டியில் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்குனீங்கன்னா ஏற்கனவே இப்படி பிழிஞ்சதுனால கொசு கொசான்னு போன அந்த மீல் மேக்கர் வந்து என்ன ஆகணும், இப்போ வறக்க ஆரம்பித்தோடனே அப்படியே அழகான ஒரு ஷேப்புக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து ப்ரௌனிஷாக வந்து கிறிஸ்பியாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப். மூணாவது என்னென்னா, தேங்காய், கசகசா, பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஆதிப்பத்திரி, இத்தனையும் பச்சையாக அரைக்கணும். என்னென்ன பொருள் நான் சொன்னோ அத்தனையும் பச்சையாக அரைக்கணும். பச்சையாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு ஒயிட் கலரில் வரும். இதுதான் வந்து கிளைமேக்ஸ். இந்த ஒயிட் கலராக அரைக்கக்கூடிய பேஸ்ட்டு பார்க்கவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். ஏன்னா தேங்காயும் பச்சை மிளகாயும் தானே போட்டிருக்கோம். அதனால் என்னென்னா, சோம்பு சேர்த்துருக்கோம், பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிப்பத்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கசகசாவும் சேர்த்து அரைச்சோன்னு என்னென்னா, மட்டன் டேஸ்ட்டுக்கு இது ஒயிட் கலர் கிரேவியாக வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து கசகசாவை தேங்காயோடு சேர்த்து அரைச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் பாதாம் பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு நீங்கள் இங்கே இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா கிரேவி, அந்த கிரேவியை வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப நீங்கள் பாயில் வாட்டரில் போட்டு அதை பிழிஞ்சு வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா மீல் மேக்கர், அந்த மீல் மேக்கரை அடுத்து இதில் போட்டு கொதிக்க விடுங்க. மறுபடியும் ஏற்கனவே வந்து பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரு தனியே இல்லாமல் இருக்க மீல் மேக்கர் என்ன பண்ணும்னா, அந்த கிரேவியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த மீல் மேக்கருக்குள்ளே போகிறப்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, கடைசியாக நீங்கள் வந்து தக்காளியை வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தக்காளியை வந்து அதில் போட்டு ரெண்டு கலர் கலரும். ரொம்ப வந்து ஏற்கனவே வந்து வதக்கிட்டீங்கன்னா அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, பச்சை வாடையெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் அதில் போட்டு கலக்கிட்டிங்கன்னா ரெண்டு கொதி மட்டும் விடுங்க, இறக்கிடுங்க. இல்லைன்னா தக்காளியோட கலர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இப்படி பண்ணலாம். இப்போ தக்காளி வேணான்னு நினைக்கிறவங்க, அரை கப்பு தயிர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அரை கப்பு தயிரை வந்து அப்படியே வந்து அடித்து மோராக்கி அந்த மோரை வந்து இந்த கிரேவியில் வந்து உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் அழகு ஒயிட்டில் வந்து வரும். இப்போ தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். மோர் ஊற்றுறீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். ரெண்டு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு வைக்கிறப்போ கரண்டியில் எடுத்து சாப்பிட்றலாம். அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பையும் அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தயிரை ஊற்றிட்டு பாதாம் பருப்பையும் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான டெலிஷியஸான ஃபுட்டு வரும். இது எப்போ போடணும்னா, கசகசா நீங்கள் சேர்க்கலைன்னா பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி பழம் நீங்கள் சேர்க்கலைன்னா மோர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்தும் கிரேவி செய்யலாம். தக்காளி நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அரை கப்பு மோரை ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். மோரை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக வரும் கிரேவி. தக்காளி விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ரெட்டு டிஞ்ச் வந்து தெரியும். ஆனால் ரெண்டு கிரேவியுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நல்ல குருமா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மீல் மேக்கர் போட்டிங்களோ அப்போயே குழம்பு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொன்னேன் நான், அது கெட்டிப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளியை இறக்க போடுற தக்காளி ஊற்றின ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடணும். இறக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து டேஸ்டியான மீல் மேக்கர் குருமா ரெடி. இந்த மீல் மேக்கர் குருமா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்பர் ஒன் குருமான்னு சொல்கிறது காரணம், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ டெலிஷியஸான மீல் மேக்கர் குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.